வணக்கம். இன்றைய மருதமலர் உறவுகள் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து நெறியாளர் மாமன்னா தமிழ் தேவேந்திரன். தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த தூத்துக்குடி மாவட்டம் பெட்மா நகரத்தில் வசித்து வரும் சங்கர் ரஞ்சிதா இவர்களின் மகன் தேவசித்திக் இப்போது மும்பை மாநிலம் கோகிலா பெண் திருவாய் அம்பானி மருத்துவமனை மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தில் 29/3/2023 நேற்று சுவாச கோளாறுடன் வழக்கமான காய்ச்சல் வலிப்புக்காக சங்கர் ரஞ்சிதா இவர்களின் மகன் தேவசித்திக் ஐசியூவில் பராமரிப்பில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குழந்தையின் சுவாச உயர் நெருப்பு பலகை அடினோ வைரஸுக்கு சாதகமாகி உள்ளது. குழந்தையின் எக்ஸ்ரே மிகவும் மோசமாகிவிட்டது. குழந்தைக்கு எல்விஎல்ஜி என்ற மருந்து தேவைப்படுகிறது என கோகிலா பெண் திருவாய் அம்பானி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அதன் மொத்த சுமார் 60,000 ஆகும் என கோகிலா பெண் திருவாய் அம்பானி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தற்போது குழந்தை நீண்ட காலம் இருக்க மொத்த மதிப்பீடு சுமார் 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக தேவைப்படுவதாக கோகிலா பெண் திருவாய் அம்பானி மருத்துவமனை தெரிவித்துள்ளது. மேலும் குழந்தை மிகவும் உடல்நிலை சரியில்லாமல் உள்ளது மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த சங்கர் ரஞ்சிதா இவர்களின் மகனுக்கு தேவேந்திரகுல விளாச சமூகத்தை சார்ந்த தொழிலதிபர்கள் மற்றும் இளைஞர்கள் உதவ வேண்டும் என மருதமலர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். சங்கர் ரஞ்சிதா அவர்களுக்கு 8169393739 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளவும்.